உணவு கலாச்சாரத்தில் சிறுதானிய உணவுப் பொருட்களுக்கு உரிய இடமளிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் நரேந்தர் சிங் தோமர் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற சர்வதேச ஊட்டச்சத்து மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றிய அமைச்சர் கோதுமை மற்றும் அரிசியுடன் திணைகளும் உணவு தட்டில் மீண்டும் உரிய இடத்தை பெற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கொரோனா பாதிப்பு காலத்தில் ஊட்டச்சத்து பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை நாம் அனைவரும் உணர்ந்து கொண்டோம் என்று குறிப்பிட்ட அமைச்சர் நமது நாட்டின் திணை உணவு ஒரு புதிய பொருள் அல்ல என்றார். நாட்டிலும் உலகிலும் ஊட்டச்சத்து தானியங்களை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் அடுத்த ஆண்டு சர்வதேச திணை ஆண்டாக கொண்டாடப்படும் என்றும் மத்திய அமைச்சர் தோமர் அறிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பிலிப்பைன்ஸ் நாட்டின் முன்னாள் வேளாண்துறை அமைச்சர் வில்லியம் டர் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர்.